வணக்கம் நேர்களே, நான் உங்கள் மிஸ்டர் பாக்கி. நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்படின்னா கடலுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு தொடர்ந்து எங்களோட இணைஞ்சிருங்க. அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் மிஸ்டர் பாக்கி. லொக்கேஷன்ஸ் ஜெஃப்னா மருதங்கேணி ஆழியவளை, அதோடய பீச்சிலிருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் கடலுக்குள்ளே இருக்கிறோம். கடலுக்குள்ளே என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் ஸ்னோக்லிங் டைவ் மூலமாக பார்க்க போகிறோம். சிட் வி யூசிங் த கோப்ரோ கேமராஸ் டு கேப்சர் த அண்டர் வாட்டர். ஸோ கடலுக்குள்ளே என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்னோக்லிங் பற்றி உங்களுக்கு தகவல் மேலும் வேணும் அப்படின்னா, அதுக்கான ட்ரைனிங்ஸ் வேணும் அப்படின்னா, ஸ்க்ரீனில் தெரிகிற 0726 98 321 0 அப்படிங்கிறது நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி, இல்லைன்னா வாட்ஸ்அப் மூலமாகவோ நீங்கள் சர்வீஸை புக் பண்ணிக்கலாம். இப்போ கடலுக்குள்ளே என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் ஸ்னோக்லிங் பண்ணி பார்த்துட்ருக்குறோம். ஸோ கடலில் பொதுவாக இந்த மணல்களில் இருக்கிற, நம்ம கைவிரலில் இருக்கிற மாதிரி மணல்கள்லையும் இந்த ரேகை அமைப்புகள் வரும். நீரோட்டத்தை பொறுத்து இந்த வேவ் சரியாக தெரியுது அப்படின்னா நாங்கள் டைவ் பண்ணுறதுக்கான சரியான நேரம். நமக்கு நேராக கீழே ஒரு விஷயம் தெரியுது பாருங்கள், அது ஒரு வகையான நத்தை இனத்தை சேர்ந்தது, அதாவது கடலில் இருக்கிற நத்தை இனம். அதை பிடிக்கிறதுக்கு மண்ணுக்குள்ளே ஏதோ ஒன்று பக்கத்தில் புதஞ்சிருந்து ட்ரை பண்ணுறது. ஸோ அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக அது அந்த இடத்த நகர்ந்து போயிட்டுருக்கதை பார்க்கலாம். நமக்கு பேக்ரவுண்டில் ஒரு நாய்ஸ் கேட்குது பாருங்கள், அந்த நாய்ஸ் வந்து என்ஜின் ரன் பண்ணுற சவுண்ட்ஸ். இந்த நண்டு வகையை பார்த்திங்க அப்படின்னா, இதுக்கு சங்குக்குள்ளே இருக்கிற நண்டு இது. இது எப்போவுமே தன்னோட வீட்டை தூக்கிக்கிட்டு தான் போகும். வீடு அப்படிங்கிறது அந்த சங்கத்தான் சொல்லுனாங்க. ஸோ இந்த நண்டு வளர வளர தன்னோட கூட்டை மாற்றிக்கொள்ளும். தான் இருக்கிற வீட்டை இன்னும் அந்த இடத்த விட்டு வெளியே வந்து இன்னும் தனக்கு கம்ஃபர்டபுளான கூட்டில் இருக்கும். வாழ்நாள் முழுவதும் தான் இருக்கும் வீடை சுமந்து கொள்ளும் உயிரினமாக இந்த நண்டு விளங்குகிறது. இந்த நண்டு எவ்வளோ அழகாக நகர்ந்து போகுது பாருங்கள். நம்ம தலையில் சட்டியை கவுத்துட்டு போனால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி போகிற மாதிரி இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அது நகர்றது. அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னு சர்ச் பண்ணிட்டுருக்குறேன். ஸோ கீழே நீரோட்டம் கொஞ்சம் இருக்கிறனால அதில் உள்ள அலை வேகத்தில் ஒரு ஸ்னைல் தூக்கி எறியப்படுறதை பார்க்க முடிஞ்சது. அந்த ஸ்னைல் அப்படிங்கிறது இந்த நத்தை. இந்த நத்தை வந்து என்னென்னா, வெளியில் இருக்கிற நம்ம நத்தை பார்த்துருப்போம், அதில் முன்னுக்கு பார்த்திங்கன்னா 2 உணர்வு கொம்புகள் இருக்கும். ஆனால் கடலில் இருக்கிற இந்த நத்தைக்கு ஒரே 1 உணர்வு கொம்பு தான் இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த அலையின் தாக்கத்தால் அந்த நத்தை புரட்டி போடப்பட்டிருக்கு. ஸோ அதை மறுபடியும் தன்னை பாதுகாத்து கொள்வதுக்காக, இந்த அசௌகரியமான காலநிலையில் தன்னை பாதுகாத்து கொள்வதுக்காக மண்ணுக்குள்ளே தன்னை புதைக்கிற முயற்சியில் ஈடுபட்டுருக்கு. ஸோ தனிக்குள்ளே முதைக்கிறப்ப தன்னோட உணர்வு கும்பங்களை மண்ணுக்கு மேலால் வச்சுக்கொண்டு தன்னோட இருப்பிடமான அந்த சங்கையும் சேர்த்து தன்னைக்குள்ளே, அதாவது மண்ணுக்குள்ளே புதைச்சி கொண்டிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், உணர்வு கும்பம் மட்டும் தெரியும் அந்த இடத்துல. இது ஆழியவளையில் இருக்கிற பீச் அண்டு தண்ணி இவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த சடன் டெப்த் இருக்கிற பீச்சஸில் நம்ம பாவிக்கிறப்ப பாதுகாப்பு வழிமுறைகளை ஃபாலோ பண்ணணும். பொதுவாக நீர்நிலையில் எந்த நீர்நிலையிலும் நீச்சல் தெரியாமல் இறங்கக்கூடாது. எஸ்பெஷலி இந்த பீச்சில் நீச்சல் தெரியாமல் தண்ணிக்குள்ளே இறங்கவே கூடாது. அதே மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸாக போகக்கூடாது, ஏன்னா ஒரு கொஞ்சம் தூரத்தில் சடன் டெப்த் வரும் இந்த பீச்சை பொறுத்த வரைக்கும். ஸோ கரையை அண்டிய பகுதியில் இருக்கிறது நல்லது. நீச்சல் தெரியாதவங்க கண்டிப்பாக அந்த பீச்சில் தண்ணிக்குள்ளே இறங்க வேணாம். அதாவது இந்த நண்டு பார்த்திங்க அப்படின்னா தன்னை இந்த அலையின் தாக்கத்துலேருந்து காப்பாற்றிக்கொள்ள இந்த நத்தை எப்படி தன்னை மண்ணுக்குள்ளே புதைச்சிக்கிச்சோ, அதே மாதிரி இந்த நண்டும் தன்னை மண்ணுக்குள்ளே புதைச்சி கொள்ளுது. ஸோ இது ஆங்கரிங் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுது. அதாவது கால்களை ஒரு நங்குரம் மாதிரி மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சுக்கொண்டு பிடிச்சி கொண்டு நிற்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அலையின் தாக்கத்தில் மண் அரிக்க அரிக்க அதோடய கால் பகுதி கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது. ஸோ இதுக்குள்ளே ஒரு அலை அது நேராக அடிச்சிச்சு அப்படின்னா அதை கிளப்பி எடுத்துக்கொண்டு போயிடும். இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்ப்பதற்கு இந்த சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. அது தூக்கி எறியப்பட்ட நண்டு பார்த்திங்கன்னா மறுபடியும் தண்ணிக்குள்ளே வந்து தான் இருக்கிற நிலையை சமாளித்து
அலைக்கு நேர் எதிராக தன்னோட உடம்பை நேராக வச்சு பாவிக்கும் பாருங்கள் டெக்னிக்ஸ். ஸோ நாங்களும் அலைக்கு எதிராக நம்ம உடம்பை நேர்கோட்டில் வைக்கல, நாங்கள் இந்த அலை தாக்கத்திலேருந்து தப்பிக்கலாம். ஸோ எவ்வளவு நேர்த்தியாக தன்னை தண்ணிக்குள்ளே தக்க வைக்கிறதுக்கு இந்த நண்டு வந்து போராடிட்டுருக்குன்னு பாருங்கள். We are giving a service, advertisements, branding, documentary, events, photography and videography, editing book support for the studios and movies and TV channels and etc. உங்களோட அழகான மெமரபிள் மூமெண்ட்ஸு ஃபோட்டோகிராஃபி மற்றும் வீடியோகிராஃபி மூலமாக டாக்குமெண்ட்ரி பண்ணி ஒரு நல்ல ஒரு வீடியோ தொகுப்பாகவோ அல்லது ஒரு ஆல்பமாகவோ செய்கிறதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ காண்டாக்ட் பண்ணுறதுக்கு இஏஎல் க்ரியேஷன்ஸ் சைபர் 76 17 969 6689. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.